மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் பேரணியாய் அரங்கிற்கு வர உள்ளார்கள். அனைவரும் தயவு செய்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தழைக்கும் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். 2017 ஆண்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து 4.5 ஆண்டுகள் கற்ற மருத்துவத்தையும் ஓராண்டு பயிற்சி மருத்துவராய் பெற்ற அனுபவத்தையும் தன்னகத்தே கொண்டு மருத்துவராய் மக்கள் சேவை செய்ய இருக்கும் நம் இளம் மருத்துவ பட்டதாரிகளுக்கு இனிய வரவேற்பு விழா. முதற்கண் தமிழ்தாய் வாழ்த்து. தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுர எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே குத்துவிளக்கேற்ற மாண்புமிகு அமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம். உருவாகி நிற்கின்ற நம் மாணவ செல்வங்களை வரவேற்கின்ற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்ற வருகிறார். இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் வான்புகழ் வள்ளுவனின் வாக்கிற்கு இலக்கணமாய் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் முத்துச்செல்வன் அவர்கள். தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற தெய்வ புலவரின் வாக்கிற்கு ஏற்ப மருத்துவ கல்வி பயின்ற அரசு கீழ்ப்பாக்க மருத்துவ கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்த உள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் சார். இமைப்பொழுதும் அயராமல் மக்கள் பணியாற்றி வரும் நம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கிடையேயும் நம் இளம் மருத்துவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான வழியில் நம் இளம் மருத்துவர்கள் மருத்துவ சேவை புரிய வழி நடத்த வேண்டும் என்னும் உயரிய நோக்கோடு உடனே இசைவு தெரிவித்து இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ளார். அவரை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக உளம் கனிந்து வருக வருக என வரவேற்கின்றேன். மக்கள் பணி ஆற்றுவதில் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் உயர் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை வருக வரையென வரவேற்கின்றேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார் திருநாவுக்கரசர். மருத்துவ பணியை இறைவனுக்கு செய்யும் பணி போல முழு ஈடுபாட்டுடன் செய்வதில் இவருக்கு இணை யாரும் இல்லை,
அவர்தான் நமது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உயர்திரு டாக்டர் கே நாராயணசாமி அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பெற்ற தாய் போல மாணவர்கள் நலனில் உற்ற துணையாய் நிற்கும் மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களை வருக வர என வரவேற்கின்றேன். அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள், அன்பு மாணவ செல்வங்கள், இன்று பெழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என வீற்றிருக்கும் பெற்றோர் அவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இவ்விழாவிற்கு வருகவரே என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். பணி கொடுத்த பொறுப்பு எதுவாயினும் அதற்காய் உறுதியோடு இறுதி வரை உழைக்கும் எங்கள் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், நம் மதிப்பிற்குரிய மருத்துவ கல்வி இயக்குனர் டாக்டர் ஆர் சாந்திமலர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மதிப்புக்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய முதன்மை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும், மற்றும் அவர்கள் நம்முடைய யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் அவர்களுக்கும், மை டியர் டீன், மை மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் அண்ட் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் டிரெக்டர் ஆஃப் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் அண்ட் வைஸ் பிரின்சிபல் ஆஃப் கில்பாக் மெடிக்கல் காலேஜ், மை டியர் ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் அதர் பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் திஸ் ப்ரோக்ராம், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ கம்மிங் டு திஸ், மருத்துவ சேவையில் முன்னோடியாக விளங்கும் நமது மாநிலத்தின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்று நமது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி 1965 ஸ்டார்ட் பண்ணி முதல்ல உமன்ஸ் காலேஜாக ஆரம்பித்து இப்போது கோஎட்டாக ஆரம்பித்து இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 150 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். ப்ளஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ப்ராட் ஸ்பெஷாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு வித் த கைடன்ஸ் ஃப்ரம் ஆர் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் ஆல் த சப்போர்ட்டிங் டீம். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கு முதல்ல அவங்களோட வழிகாட்டுதல் ப்ளஸ் நம்மளோட டெஃபினட் இன்வால்மெண்ட், அந்த டெடிக்கேஷன் இருந்ததுனால ஃபேக்கல்ட்டிக்கும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே முதல்ல ஐ ஜஸ்ட் தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கு பயின்று வரும் இனிய என் இனிய மாணவர்களின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும், மருத்துவத்துறை தலைமை செயலர் அவர்களையும், நமது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களையும் இங்கு இந்த பிஸி ஷெட்யூல்லையும் வந்து அவங்க அமைந்து உங்களுக்காக வாழ்த்துறை வரங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மருத்துவர்களின் வாழ்வில் இளங்கலை பட்ட மேற்படி என்பது ஒரு முக்கியமான மைல்கல். பள்ளியில் தொடங்கிய கல்வி மருத்துவ பாதையில் மக்கள் சேவையின் பொது வழியில் பயணிக்கும் காலம் இந்த இளங்கலை பரவும். இதற்கு அப்புறம் மக்களின் மருத்துவத்தில் உங்கள் தனித்துவத்தம் என்ன என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு மிகுந்த காலம் இது. இப்போதுதான் தொடங்குகிறது. பசுமை நிறைந்த நினைவுகளுடன் பாடித்திருந்த பறவைகள் இந்த பாதுகாப்பான சூழ்நிலையில் இருந்து வெளியேறி நிதர்சன வாழ்க்கை, நிஜ வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் முன் வாய்ப்புகள் ஏராளம், சவால்களும் ஏராளம். உங்களுக்கு இந்த கல்லூரி வாழ்க்கை வழங்கியிருக்கும் அறிவும் அனுபவங்களும் ஏராளம். அந்த சிறகுகளின் துணை கொண்டு உங்கள் இலக்கு நோக்கிய வெற்றி பயணத்தை தொடங்குங்கள் என்று மனமான வாழ்த்துகிறேன். தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப உங்கள் மருத்துவ வாழ்வில் எல்லா தருணங்களிலும் நீங்கள் சிகிச்சை அளிக்கும் ஒவ்வொரு நோயாளியிடம் உங்களுக்கான கல்வியின் அறிவும் அனுபவமும் புதைந்துள்ளது என்பதை மறக்காதீர்கள். கற்றுக்கொள்வதை தொடர்ந்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான வெற்றி படிப்பை உங்கள் முன் விரிந்து கிடக்கின்றன. நம்பிக்கையோடு மனிதநேயத்தை துணை கொண்டு முன்னேறுங்கள். வாழ்க்கை உங்கள் வசம். வாழ்த்துக்கள், ஆசிகள். மற்றும் உங்கள் பெற்றோர்களுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், உங்கள் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அயராமல் பணியாற்றியவர், கல்லீரல் துறை வல்லுநர், எங்கள் கல்லூரியின் முன்னாள் முதல்வர், இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வித்திட்டவர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த்ரூ மா சுப்பிரமணியன். தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் டுடேஸ் கிராஜுவேஷன் ரிசப்ஷன் டே அட் த கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் த்ரூ ககன்தீப் சிங் பிடி ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபார் இட் இஸ் எ கெஸ்ட் ஆஃப் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்டட் டாக்டர் சாந்தி மல்லர் Director of Medical Education, Government of Tamil Nadu, and Research, respected the Dean of Kilpauk Medical College, Dr. Muthuselvam, respected Medical Superintendent of Kilpauk Medical College, Dr. Aisha Shaheen, respected Vice Principal, Dr. Ratna Manjuri Jayaram, and respected the Medical Superintendent as well as the Director of Non-Communicable Diseases, Raipet, Dr. Mani, respected the RMOs of that is a Kilpauk Medical College, Dr. Vani and Dr. Pradhap of Raipet Medical College, and the head of the departments, members of the faculty, members of the press, both the print and electronic media, parents, graduates, and friends and ladies, gentlemen. Good morning to one and all. It has been quite interesting and unique to meet the new 150 graduates of the 2017 batch of the students in this morning, and wish you all well in your future and endeavors. This is the 58th graduating batch from the Kilpauk Medical College. Thinking and speaking about the KMC is nothing but whom coming. I assumed the office of the VC of this university after being appointed as a dean of the Kilpauk Medical Colleges, and from there I reached this present position. So I have your wishes and greetings in my new assignment. You have joined the medical college to become a doctor 6 years ago. Now you have made it a reality. The dream has become a truth. This does not end here. Your journey as a doctor starts now, and you have to treat the path of the medical professions with the shortcomings so as to achieve the lofty ideals of the medical professions you have entered. This alma mater and the teachers have molded you and taught the medical education with the clinical training to take care of human lives. The precious human lives cannot be taken lightly, and the patients need to be treated with a human dignity. The pain and the sufferings are placed at your hand by the patient to cure or to keep the pain and sufferings at a minimum. I knew well that the medical education has gone to many radical changes since from our time. The students are very active in these days, and they have courage to meet the higher education in the medical profession to address their grievances. The KMC was started officially in the year 1960, and over the 6 decades, this institution has rendered yeoman services to the needy and produced as many as that is a medical graduates for the service of the mankind. The banyan tree you would also see in this college had been 100 years old. Now it stands as a proud heritage of the college. We can take a leaf from this banyan tree, which tells us its a story. Aalum velum pallukurudi naalum irandum sollukurudi endra vasagam prabalam. Hence the new graduates should also emulate the banyan tree in our professions by giving us solace and happiness to the patient whom you give treatment. The medical education in India over the years developed the leaps and bounds. The medical education you have received through this alma mater is of a great importance and human values. Hence, a patient whom you see return with a smile, confidence, and cured from the disease.
The state of Tamil Nadu has 37 government medical colleges and 20 private medical colleges imparting the medical education and rendering the effective healthcare delivery. The doctor population ratio in the country is 1:834, but the WHO is fixed that it will be this, the doctors population 1:1,000, but we achieved more than that. And Tamil Nadu takes a larger contribution to this ratio to come to this point by creation of the medical college for each one medical college for each district. And no other state in India has these proportions. It is with a great happiness to note that this KMC has hosted an international event for culture, sports and literature excellence, and 250 students participated in this event. From 1960 till date, this institution has flourished and grown with many specialists and super specialists under this fold. Being an academic head of the university, I take this opportunity to call every one of you to explore yourself with the education experience you have learned and get yourself sailed in the sea, and you will reach the shore of the success. The famous quote says, "No matter what happens in life, be good to people. Being a good to people is a wonderful legacy to leave behind." So take a message that you have to leave your rich legacy of your profession in terms of good diagnosis, compassion, and treatment. Thereby, words of Thiruvel will be remembered even your career. Vayyathul valvangu valbavan vanurayum deivathul vaikkapadum. With these few words, I wish on this memorable occasion that you should cherish the memories of your college life and to face the challenges courageously ahead. Thank you very much. Marks an important milestone as we all gather here in the celebration of the graduation of the 58th batch of Government Kilpauk Medical College, Rithvaaz 2017. This auspicious event symbolizes the birth of new medical careers that will inevitably save countless lives and usher in a healthier future. At this juncture, we would like to kindly request our beloved Dean, Dr. R. Muthuselvan sir, to felicitate the dignitaries on the dais. We request our beloved Dean sir to felicitate the Honorable Minister of Health and Family Welfare, Government of Tamil Nadu, Thiru Ma Subramanian Avargal. We request our esteemed Dean sir to felicitate The Honorable Principal Secretary to Government, Health and Family Welfare Department, Thiru Gagandeep Singh Bedi, IAS sir. Thank you, sirs. We request our beloved sir to felicitate the respected Vice Chancellor, the Tamil Nadu Dr. MGR Medical University, Dr. K. Narayanasamy sir. Thank you, sirs. We request our esteemed Dean sir to felicitate the respected Director of Medical Education and Research, Dr. R. Shanti Malar, Madam. Thank you, sir. Thank you, Madam. Nandri, Mei Varutham Parar, Pasinokar, Kantunjar, Karumame Kannayinar, Yendra Kumaraguru Adigalarin, Nidinari Vilakkathirku, Vaadum Ilakkanamai Thigalbavar Ivar. புயல், மழை, வெள்ளம், பெருந்தொற்று எதுவாயினும் களப்பணியில் முதலாளாய் களமிறங்குவது இவரது வழக்கம். அல்லும் பகலும் அயராது உழைப்பது இவரது பழக்கம். மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் உயர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களே, மரியாதைக்குரிய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவர்களே,
இந்த புகழ்பெற்ற கில்பாக் மெடிக்கல் கால் கல்லூரியுடைய புதிதாக பொறுப்பேற்று நம்ம பிரின்சிபல் டாக்டர் முத்துசெல்வம் அவர்களே, டீன் டாக்டர் முத்துசெல்வம் அவர்களே, மெடிக்கல் சூப்பரிண்டெண்ட் அவர்களே, வைஸ் பிரின்சிபல் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களே, இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் அவர்களே, கல்லூரியுடைய எல்லாம் பேராசிரியர்களே, இங்கே வந்திருக்கின்ற இந்த மண்டலத்துடைய தலைவர் அவர்களே, இங்கே குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற எல்லாம் பெற்றோர்களே, மற்றும் இன்றைக்கு இந்த சிறப்பான விழாவுடைய கதாநாயகன்கள் கதாநாயகிகள் இருக்கக்கூடிய மாணவர்களே மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லுது முன்னாள் பேராசிரியர் சொன்னார், மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் இலாம் புடைத்தோ, அது பொருளுடைய மீனிங், த லேர்னிங் விச் ஏ மேன் ஹேஸ் அக்வயர்ட் இன் ஒன் பர்த் வில் கிவ் ஹிம் பிளெஷர் டியூரிங் த செவன் பர்த்ஸ், தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங். You are all lucky to be the graduates of medical education today. பத்து வருஷம் முன்னால் நிலை எப்படி இருந்தது? 2014 statistics indicate that நம்முடைய நாட்டிலே கிட்டத்தட்ட 387 மருத்துவர் கல்லூரிகள் இருந்தன. அது மூலமாக கிட்டத்தட்ட 38,000 ஒவ்வொரு ஆண்டு கிராஜுவேஷன் பண்ணுவார்கள். ஆனால் இன்று கிட்டத்தட்ட 600 மேலே கல்லூரிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நாட்டிலிருந்தும் கிட்டத்தட்ட 100,000 மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் கிராஜுவேஷன் பண்ணுறார்கள் என்பதை பெருமையாக நான் சொல்கிறேன். போதுமா? ஒரு சந்தேகம் மனசில் வருது. ஓகேவா இந்த ஃபிகர்? ஓகேவா? WHO என்ன சொல்கிறாங்க? That for every population of 1,000 persons, there should be one doctor in the society. ஆனால் நம்முடைய நாட்டில் இன்னும் 1,000 பேருக்காக அல்ல, 1,700 பேருக்காக தான் ஒரு டாக்டர் நம்முடைய நாட்டில் இருக்கின்றது என்பதை சொல்லும்போது, நமக்கு இன்னும் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய மாநிலத்துக்கு தேவையாக இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விரும்புகின்றேன். ஸோ மை மெசேஜ் டு யூ இஸ் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சொசைட்டி நண்பர்களே. என் பிறகு எங்களுடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லதா இருக்கின்றார்கள். அதனால் ஒரு சில கருத்துகள் மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லதா விரும்புகின்றேன். You are all going to be the graduates. Or 3-4-5 messages which I like to give to you today. Number first, my message to the young graduates, Kilpauk medical graduates, you are the cream of the society. நம்ம கில்பாக் மருத்துவ கல்லூரியுடைய மாணவர் மாணவி சொன்னாக்கா ஒரு பெருமையுடன் நீங்கள் சொல்வீங்க, உங்களுடைய பெற்றோர்கள் கூட பெருமையாக நம்முடைய பிள்ளை வந்து இங்கிலிருந்து படிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, we want, you have got a good education. But we want you to be the good doctors of the state of our country. Adarkaha, first point, ovvurthar vandu or mind le or aim vaikka vendum, or nokam irukka vendum. Nobody should say maruthuva kalluri MBBS mudinjadhu ipo enna pannanum ipo theriyala paarpom edho job kedachidha poiruvom edho practice pannuvom illai. Have a fixed aim for yourself. What do you want to become? You want to become a surgeon? Yes, then you should aim for that and study for that. You want to become a medicine graduate, you want to do MD medicine, have an aim for that, work out for that aim. Adadu life is 10% how you inherit, 90% how you work out for that. And badai or it has been often said, இட்ஸ் நாட் தட் நம்முடைய அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டாக்டர், நம்முடைய அப்பா ஒரு பெரியவர், அதனால் நான் கூட வாழ்க்கையில் எப்போவுமே சக்ஸஸ் பெறுவேன் என்பதை நீங்கள் நினைக்காதீர்கள். 10% ஓன்லி வாட் யூ இன்ஹெரிட், 90% வாட் யூ ஒர்க் ஃபார் இட். ஸோ ஏம் ஃபார் யுவர் கோல் அண்ட் ஒர்க் அவுட் ஃபார் தட். சப்போஸ் யூ வாண்ட் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட்,
Yes, for that also there are so many graduates. இன்னைக்கு ஐஏஎஸ் ல கூட நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தாலும் நிறைய ஐஏஎஸ் வந்து மெடிக்கல் கிராஜுவேட்ஸாக கூட இருக்கின்றார்கள் என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபார் யூ சார். ரெண்டாவது விஷயம், கீப் ஆன் லேர்னிங். ஆஹா, நம்முடைய கிராஜுவேஷன் முடிஞ்சதோ பெரிய பெரிய புக், அது ஃபார்மேக்காலஜி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி எல்லாம் இதில் இனிமேல் நம்ம வந்து தொடவே மாட்டோம் என்பதை அது நினைக்காதீங்க. யூ ஹாவ் டு கீப் ஆன் லேர்னிங். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்கிறார், லிவ் as if you were to die tomorrow, பட் லேர்ன் as if you were to live forever என்பதை சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாள் வந்து இன்னைக்கு தான் நம்ம ஒரு சிறப்பான நாள் நினைத்து வாழ வேண்டும். ஆனால் படிக்கும்போது ஒவ்வொரு நாள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய பேராசிரியர் கூட தொடர்ச்சியாக படிக்க வேண்டும், உங்களுடைய முதல்வர் கூட படிக்க வேண்டும், நம்முடைய வைஸ் சான்சலர் அவர்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என்பதை நான் சுற்றி காண்பு விரும்புகிறேன். குறிப்பாக மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்காக ஒவ்வொரு ஆண்டு உங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் திஸ் மெடிக்கல் கான்ஃபரன்சஸ். தட் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டு சோஷலைஸ், ஈட் டுகெதர், ட்ரிங்க், டைன் டுகெதர். இட்ஸ் நாட் தேட். த எய்ம் இஸ் தட் யூ ஷுட் கீப் ஆன் ஷார்ப்பனிங் யுவர் ஆக்ஸ் so as to be better and better doctors of tomorrow. So keep on sharpening your axe, your mind, so as to be good doctors. Technology keeps on changing. This is my second message. Moonavdu, improve your personality. This is my third message to you. Improve your personality. Personality paarkumbodhu ungalde sonda personality irundharum sari, ungalde physical personality irundhal. Let me talk about physical personality first. Physical fitness. You should always be fit. A sound mind lies only in a healthy body. உங்களுக்கு தெரியும் இல்லையா? So be physically fit. Do jogging. மாண்பு அமைச்சர் அவர்கள், he is a role model not for others, for me also. இன்னைக்கு கூட காலையில் கேட்டேன், மாண்பு அமைச்சர் அவர்கள் சார், நீங்கள் இன்னைக்கு வாக்கிங் பண்ணீங்களா? 2 மணி நேரம் ஜாகிங் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். எதுக்கா? Why does he do that? Because it ensures physical fitness. Physical fitness is not just required to win the races. Physical fitness is required to win the race of life for which you have to be physically fit. Please keep that in your mind. Rendavadu vandu improve your overall personality. Overall personality padikkumbodhu we should not be just bookworms. Padikkumbodhu nereya per vandu toppers a irukkalam, but always the toppers are not the ones who will be successful in your life. You have to be, when you say orangunaind personality uruvaaka vendum adarkaga vandu ovvorthar nalla padikka vendum, nalla or communication panna vendum, public speaking ungala patient ki neenga convey panna kudiya ungalku thirumai irukka vendum, ungalde colleagues la irundhu or nalla relation irukka vendum, so that you are overall successful. It's the overall package which makes a man success, not just the academic message. In the nethla ungalku solla virumbugiren. The next message is, I'm little short because honorable minister has to speak for a long time. The message is, which I like to give is, you should all learn the art of giving. Adadu or manidhar innor manidharku thannude sevai kodukkudaga or palakam yerpadatha vendum. You are going to be doctors tomorrow, you might be in the government service, you might start your own practice. Ennude ungalku vendukol vandu நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அட்லீஸ்ட் உங்கள் 10% 15% வந்து ஒரு லாபத்தை வந்து ஏழ்மையான மக்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் சர்ஜரிஸ்க்காக கண்டிப்பாக அர்ப்பணித்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாட் ஓன்லி தட், கிவிங் டு த சொசைட்டி, ஒன் கிவிங் டு யுவர் பேரண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறீங்க. பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பெற்றோர்களை பற்றி சொல்லுவது இல்லை. நம்முடைய பெற்றோர்கள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களை வந்து இங்கே அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 11th 12th 10th 11th 12th நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களை படித்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஞாபகமாக வைக்க வேண்டும். படித்து முடிச்ச பிறகு இந்த பேரண்ட்ஸோட கை பிடிச்சிட்டு எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் தீர்த்து கொள்கின்றேன். லாஸ்ட் பாயிண்ட், ஹேவ் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் செல்ஃப். தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தர் இருக்க வேண்டும். ஒன், உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, யுவர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு, கில்பாக் மெடிக்கல் காலேஜ். தன்னம்பிக்கை வைக்க வேண்டும். தன்னம்பிக்கை வைக்கும்போது யூ ஷுட் ஆல் கீப் இன் த மைண்ட்,
I like to quote Norman Vincent Peale. He had told once, believe in yourself. Norman Vincent Peale, you know, he is an inspirational author. Believe in yourself. Ovvorthar thanakaga nambikai vekka vendum. Have faith in your abilities. Tanmele nambikai vekka vendum. Without a humble but reasonable confidence in your own powers, you cannot be successful or happy. Adadu, you should keep it in your mind that you are going to be successful. You have done hard work. இதுவரை நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த ஃபியூச்சர் கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு நீங்கள் போனாக்கா ஹோல்ட் யுவர் ஹெட் ஹை, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ கடைசியாக கில்பாக் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் அனைவருக்கும் உங்களுடைய கிராஜுவேஷன் டேலே எங்களுடைய ஒரு ஸ்பெஷலான சீஃப் கெஸ்ட் மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை நம்முடைய ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டரே உங்களுக்கு கிராஜுவேஷன் டே அன்றைக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடு வந்திருக்காங்க. இட்ஸ் அ big day. Our honorable health minister is one of the most respected and popular ministers of the state, and I am very proud to work, and you should all be proud to get certificate from his hands. You should make your family, your state and your country and your parents also proud of you. Ungana irukkum ennude marmudi vaalthukal nandri vanakkam anjan avanai igalvallal yaarkum aridu engindra valluvarin vaakirku வாழும் இலக்கணமாய் விளங்குகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் காட்டுகின்ற வழியில் எப்போதும் நடப்பவர். பழகுவதில் எளிமை, பேசுவதில் இனிமை, உடற்பயிற்சியில் வலிமை, சிந்தனையில் இளமை, செயலில் புதுமை, உழைப்பில் செம்மை. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற 58வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் மிக சிறப்பானதொரு உரையாற்றி விட்டிருக்கிற தமிழக அரசின் முதன்மை செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவக் கல்வி இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அம்மையார் சாந்தி மலர் அவர்களே, நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கிற டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் மரியாதைக்குரிய மருத்துவர் நாராயணசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் முத்துச்செல்வன் அவர்களே, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் கண்காணிப்பாளர் பெருமதிப்பிற்குரிய ஆயிஷா சஹீனா அவர்களே, ராயப்பேட்டை மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் திரு மணி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலக்குழு தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு துரைராஜ் அவர்களே, திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அன்புக்கினிய நண்பர் மோகன் அவர்களே, வருகை தந்திருக்கிற இளம் மருத்துவர்களே, பெற்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்வை பொறுத்தவரை பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த நிகழ்ச்சிக்கு நேரம் குறிப்பிட்ட போது மாணவர்களும் நம்முடைய கண்காணிப்பாளரும் எங்களை வந்து கேட்டபோது ஒரு 10 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னிச்சு. 10:00 ஒரு 11 வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேறு நிகழ்ச்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரின்னு அவங்க இன்விடேஷன்லாம் தயார் பண்ணிட்டாங்க. வேற ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று கோட்டையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. எனவே நாங்கள் இருவருமே விரைந்து செல்ல வேண்டியிருந்ததால் நேற்றைக்குத்தான் இது 9 மணிக்காக மாற்றிங்கன்னு சொன்னோம். எங்களுக்கு சங்கடம்தான், ஏன்னா 10 மணிக்குன்னு சொல்லிட்டு 9 மணிக்குன்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். மாணவர்கள் தயாராகி வரணும். அவருடைய பெற்றோர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருவாரியாக அழைத்து வந்திருக்கிறீர்கள், அவர்களையும் வரவழைக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்குமா இந்த நேரம் மாறினதை சொல்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம். இருந்தாலும் வேறு வழியே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அவசியமாக தலைமைச் செயலகத்திற்கு செல்ல வேண்டிய இருக்கிற சூழலில் இந்த நேரத்தை கொஞ்சம் முன்கூட்டியே வைத்து கொண்டோம். என்றாலும்
கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள் எதிலும் வல்லவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் நடத்துவதிலும் இன்றைக்கு நீங்கள் மிக வல்லமையோடு, மிகுந்த திறமையோடு, மிகுந்த சாமர்த்தியத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். 150 மாணவர்களும் வந்து 150 இளம் மருத்துவர்களும் வந்திருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள். ஆக நாம் 10 மணிக்கு நடத்தினால் எந்த அளவுக்கான சிறப்பு மிக்க வெற்றி கிடைக்குமோ அதே போன்றதொரு வெற்றியை 9 மணிக்கு நடத்த தொடங்கிய போதும் கிடைத்திருக்கிறது. எனவே அதற்காக சம்பந்தப்பட்ட அனைவரையும் நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிறப்புகள் இந்த மேடையை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பவர் டாக்டர் முத்துச்செல்வன் அவர்கள். டாக்டர் முத்துச்செல்வன் நேற்றைக்கு பிற்பகல்தான் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு கல்லூரியின் முதல்வராக பணியில் அமர்த்தப்பட்டார். நேற்று ஒரு பணியில் அமர்த்தப்பட்ட ஒரு 15 மணி நேரத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா என்பது அவருடைய வாழ்விலும் இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். எனவே உங்களுக்கும் ஒரு சிறந்த வகையில் எதிர்காலத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிற போது, டாக்டர் முத்துச்செல்வன் பதவியேற்ற அன்றைக்கே எங்களின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது என்று ஒரு அடையாளத்தை சொல்லிக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு. அதேபோல் இந்த மேடையிலே வீற்றிருக்கிற எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், கடந்த 15 நாட்களுக்கு முன்னால் வரை உங்கள் கல்லூரியின் முதல்வர், இப்பொழுது அவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். அவர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆகி முதல் பட்டமளிப்பு விழாவை இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பொருத்தமான வாய்ப்பு பாருங்கள். அவர் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்று கடைசியாக அவர் பணியாற்றிய கல்லூரி மாணவர்கள் முதல் பட்டமளிப்பு விழாவில், அவருக்கு முதல் பட்டமளிப்பு விழாவில், உங்களுக்கு 58வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்பது என்பது அவருக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. கடைசியாக அவரை முதல்வராக பார்த்த நீங்கள் இன்றைக்கு துணைவேந்தராக மேடையிலே பார்த்து அவரும் இன்றைக்கு பட்டம் தருகிற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது என்பது உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. இதுவுமே இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்தும் கூட மருத்துவர் நாராயணசாமி அவர்கள் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஆனதற்கு பிறகு முதல் பட்டமளிப்பு விழாவில் நாங்கள் பட்டம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு இது ஒரு இன்னொரு அடையாளம். இன்னொரு அடையாளமும் இருக்கிறது. டாக்டர் சாந்தி மலர், அவரும் உங்களுக்கு கல்லூரியின் முதல்வராக இருந்தவர், இதே கல்லூரியில் முதல்வராக இருந்தவர், இப்பொழுது அவர் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநராக இருப்பவர். ஒரு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளை நிர்வகிக்கும் பொறுப்புக்கு வந்திருப்பவர். எனவே அவருக்கும் பெரிய அளவில் மகிழ்ச்சி. நம்முடைய பழைய மாணவர்களுக்கு பட்டமளிக்கும் நிகழ்ச்சியில் நாம் டிஎம்இயாக கலந்து கொள்கிறோமே என்று அவருக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. நம்முடைய பழைய கல்லூரி முதல்வர் இன்றைக்கு கல்லூரியின் இந்த டிஎம்இயாக மருத்துவக் கல்வி இயக்குநராக பொறுப்பேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்று உங்களுக்கும் மகிழ்ச்சி. இப்படி பல மகிழ்ச்சி மிகுந்த நிகழ்வுகள் ஒருங்கிணைந்த இந்த பட்டமளிப்பு விழாவில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மனநிறைவை தருகிற விஷயம். இன்றைக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி குறித்து இங்கே பேசியவர்கள், குறிப்பாக நம்முடைய துறையின் செயலாளர் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார். பொதுவாகவே இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு பெரிய அளவிலான அறிவுறுத்தல்கள் தேவையில்லை. காரணம், இன்றைய இளைய சமுதாயத்தினர் அனைத்தையுமே தெரிந்து வைத்திருப்பவர்கள். அவர்களுடைய அறிவுறுத்தல் தான் இன்றைக்கு பெரியவர்களுக்கு தேவை என்கின்ற அளவில் இன்றைக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் மிக தெளிவாக, மிக சிறப்போடு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மிக அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னார். எனவே இந்த நிகழ்வில் நானும் கூட கலந்து கொள்வது எங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை நம்முடைய டிஎம்இ பேசும்போது இது 1960களில் ஒரு மகளிர் கல்லூரியாக இருந்தது, 67 ஒரு இந்த மருத்துவக் கல்லூரியாக மாறியது, முதல் பேட்ச் 72 வெளியில் சென்றார்கள் என்கின்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அவரிடத்தில் நான் கேட்டேன், இது 60க்கு அப்புறமா தான் கல்லூரியாக வந்ததுன்னா இல்லை,
அதுக்கு முன்னாடியே இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே, சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்த கல்லூரி வளாகம் இந்திய மருத்துவம் பார்க்கிற ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறது. சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியை என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சி தொட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னால் அந்த மருத்துவமனைக்கு பேர் கஞ்சி தொட்டி மருத்துவமனை என்று சொல்வார்கள். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா லண்டன் தொட்டி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. இது ஏன் லண்டன் தொட்டி மருத்துவமனையின் கீழ்ப்பாக்கத்தை சொல்லியிருக்காங்கன்னா, இது அதுக்கு முன்னாடி லண்டன் தோட்டம்ங்கிற மாதிரி இருந்திருக்கு. லண்டன் தோட்டம் சொல்லுவாங்க கீழ்ப்பாக்கம் அந்த மருத்துவமனை அமைந்திருக்கிற இடத்தை. இந்த லண்டன் தோட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக லண்டன் தொட்டின்னு மாறி போச்சு. இப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கலாம், ஹாமில்டன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் வேறு பேர் வந்து இப்போ அம்பேத்கர் பாலமாக மாறியிருக்கு. அந்த மாதிரி சிந்தாதரி பேட்டை, சின்னத்தறி பேட்டை தான் சிந்தாதரி பேட்டை, செங்கழு நீர் பட்டு தான் செங்கல்பட்டு, தொண்டிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு கவிஞர் சமூக ஆர்வலர் வாழ்ந்த இடம்தான் தண்டையார் பேட்டை. அதுக்கு முன்னாடி அது என்ன சொல்லுவாங்கன்னா தொண்டியார் பேட்டை, தொண்டியிலிருந்து வந்த பிரமுகர் வசித்த இடத்து என்பதால் அதை தொண்டியார் பேட்டைன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கப்புறமா மருவி தண்டையார் பேட்டை என்று மாறியிருக்கிறது. இப்போ சைதாப்பேட்டை எடுத்துக்கணும்னா இந்த நம்முடைய இந்த பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற சைதாப்பேட்டை சையத்கான் பேட்டை தான் சைதாப்பேட்டையாக மாறியிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு. அந்த வகையில் இந்த லண்டன் தோட்டம்ங்கிறது லண்டன் தொட்டியாக மாறியிருக்கு. அந்த லண்டன் தொட்டியாக மாறின அது இப்போ நீங்கள் நெட்டில் போய் இதில் போய் பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மருத்துவமனை லண்டன் தொட்டி மருத்துவமனைன்னு தான் இருக்கும். அது இந்த இடமும் கூட இன்னொரு வரலாற்று சிறப்பு என்னென்னா, இந்த இடத்த அன்னைக்கு மருத்துவமனைக்காக கொடுத்தவர் பனகல் அரசர், தமிழ்நாட்டின் ஒரு பழம்பெரும் திராவிட இயக்க முன்னணி தலைவர் பனகல் அரசர் தான் இந்த இடத்தை இந்த மருத்துவமனைக்காக தந்திருக்கிறார். இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாவில் நான் பங்கேற்பதை மிகுந்த பெருமையாக கருதுகிறேன். இந்த அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கு 150 பேர் இளங்கலை மருத்துவ மாணவர்கள், முதுகலை மருத்துவ மாணவர்கள் 140 பேர், உயர் சிறப்பு மருத்துவர்கள் 38 பேர், பேராமெடிக்கல் மாணவர்கள் 30 பேர், டிப்ளமா மாணவர்கள் 215 பேர், இதர படிப்புகளில் பயில்வோர் 380 பேர் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்விக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் பேசும்போது சொன்னார், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 680 மருத்துவக் கல்லூரிகள் 36 மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 680, அதில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 74. ஆக ஒரு 12-13% மருத்துவக் கல்லூரிகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில், 36 மாநிலங்களில் பிரித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கல்லூரிகள் வரும் என்று. ஆனால் 74 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி, 34 தனியார் மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள். இப்படி மொத்தம் இன்றைக்கு 74 கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு மருத்துவ மாணவர்கள் பட்டம் பெற்று செல்லுகிறார்கள் என்றால், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும் நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னை கிண்டியில் கட்டப்பட்ட உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழாவில் பேசும்போது சொன்னார், 5050 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அரசு கல்லூரிகளிலிருந்து மருத்துவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு 175 பேர் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களாக இன்றைக்கு வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சுயநிதி கல்லூரிகளிலிருந்து ஒரு 3350 பேர், டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் 2450 பேர். ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவக் கல்வி மாணவர்களாக சேர இருப்பவர்கள் 11475 பேர். ஆக இந்தியாவிலேயே
அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான மருத்துவர்களை ஆண்டுதோறும் உருவாக்குகிற மாநிலமும் தமிழ்நாடு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பட்டமளிப்பு விழாக்களில் நானும் நம்முடைய செயலாளர் அவர்களும் தொடர்ந்து கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறோம். இன்று காலை இந்த நிகழ்ச்சியும் பிற்பகலுக்கு பின்னால் ஓமந்தூர் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்ளவிருக்கிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் MMC பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றோம். இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெறுகிற இந்த பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்வதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். காரணம், இந்த ஆண்டு பட்டம் பெற்று செல்லுகிற மருத்துவர்கள் இந்த பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவையாற்றிய மாணவர்கள். 2019 தொடங்கி 2022 இறுதி வரையிலும் கூட 2023 May 6 தான் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் நெருக்கடி நிலை, அவசர நிலை, இதை நாங்கள் விலக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி WHO-வின் இயக்குனர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஆக கடந்த மாதம் 6 வரை உலகுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது, அவசர நிலை இருந்தது மருத்துவ ரீதியாக. எனவே அந்த நிலையிலிருந்து நாம் சற்று 1 மாதமாகத்தான் வெளியில் இருக்கிறோம். 2-3 ஆண்டுகளாக பேரிடரில் பெரிய அளவில் சிக்கி தவித்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டான்லி KMC மருத்துவக் கல்லூரியில் மிக சிறப்பாக உங்களுடைய மருத்துவ சேவையை நான் முதல்வர்களிடத்தில், முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களிடத்திலும் கேட்டேன், முன்னாள் முதல்வர் சாந்தி மலர் அவர்களிடத்திலும் கேட்டேன். இந்த மாணவர்களை பொறுத்தவரை பேரிடர் காலத்தில் அந்த மருத்துவமனையின் சேவைக்கு, குறிப்பாக கொரோனா நோயாளிகளின் உதவிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக உறுதுணையாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில், அதாவது, பயிற்சி கிடைத்திருக்கும். மருத்துவர்களாக வெளிவருவதற்கு முன்னாலேயே பேரிடரில் சிக்கியவர்களை காப்பாற்றிய மிகப்பெரிய அளவிலான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் எத்தகைய பேரிடர் வந்தாலும், எத்தகைய அந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய KMC-யை பொறுத்தவரை ஓர் ஆண்டுக்கும் 900,000 புறநோயாளிகளை, 300,000 உள்நோயாளிகளை இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவக் கல்லூரியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய DME மரியாதைக்குரிய டாக்டர் சாந்தி மலர் அவர்கள் சொன்னார்கள், மார்பக புற்றுநோயை கண்டறிகிற மேமோகிராம், 3D என்று சொல்லக்கூடிய அந்த மேமோகிராம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மருத்துவமனைகளில் அந்த 3D மேமோகிராம் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பலன் மக்களுக்கு கிடைத்தது என்பது முதன் முதலில் இந்த KMC-யில் தான் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த KMC-யை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை பெரிய அளவில் இந்த கட்டமைப்பை உயர்த்திட வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுத்து பல பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த கல்லூரி வளாகத்தில் படித்து கொண்டிருந்தவர்கள், ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம், ஒரு 6 அடுக்குகளுடன் அந்த கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அந்த கட்டிடத்தை பார்த்திருப்பீர்கள். ₹368.20 crore மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. ஜைக்கா நிதி உதவியுடன், ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்கின்ற அந்த ஜைக்கா நிதி உதவியுடன் அந்த கட்டிடம் இப்பொழுது கட்டப்பட்டு வருகிறது. அதற்கான மருத்துவ உபகரணங்களை பொறுத்தவரை ₹159 crore செலவில் வாங்குகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 368 crore செலவில் கட்டப்பட்டு வருகிற அந்த கட்டிடம் இன்னும் 2 மாதங்களில், அதாவது ஆகஸ்டுக்குள் பணிகள் நிறைவுற்று இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. KMC-யின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அடையாளமாக, சென்னையின் இன்னொரு அடையாளமாக KMC திகழவிருக்கிறது. KMC-யை பொறுத்தவரை இன்னொரு சிறப்பும் உண்டு. தீக்காயம் என்றாலே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்புக்குரிய மருத்துவமனை என்றால் அது KMC என்கின்ற வகையில்
தீக்காயங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிக சிறந்த மருத்துவமனையாகவும் ஆராய்ச்சி மையமாகவும் நம்முடைய கேஎம்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு பிப்ரவரி திங்கள் 28ஆம் தேதி ஒரு கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார்கள். அதில் தாய்சேய் நல ஒப்புயர்வு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ரூபாய் 28 கோடியே 2 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் கட்டும் பணி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த மார்ச் திங்களில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கையின் போது கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அறிவிப்பு எண் 14 ஒரு அறிவிப்பை நான் வெளியிட்டேன். அந்த அறிவிப்பிலும் கூட ஒரு 125 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் அங்கே கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஜைகா பணி முடிவுற்று 2 மாதங்களில் அந்த கட்டிடம் திறந்து பயன்பாட்டிற்கு வந்தவுடன் ஏற்கனவே இருக்கிற ஒரு அந்த கட்டிடத்தில் இருக்கிற பயன்பாடுகள் இந்த புதிய கட்டிடத்திற்கு வந்து ஏற்கனவே பழமையடைந்திருக்கிற அந்த கட்டிடத்தை இடித்து அந்த இடத்தில் புதிதாக இந்த 125 கோடியில் ஒரு கட்டிடம் கட்டவிருக்கிறோம். இப்படி ஒரே நேரத்தில் ஒரு 368 கோடியில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னொரு 28 கோடியில் ஒரு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது, மிக விரைவில் ஒரு 125 கோடியிலும் ஒரு பணி நடைபெறவிருக்கிறது. மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு கல்லூரி சார்ந்த மருத்துவமனைக்கு இவ்வளவு 100 கணக்கான கோடி செலவில் அந்த மருத்துவமனையை மேம்படுத்துவது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தீவிரமான முயற்சிகளால் தான். இன்றைக்கு நீங்கள் மருத்துவர்களாக சமூகத்தில் வலம் வரவிருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல ஏராளமான படித்து கொண்டே இருக்க வேண்டும். மருத்துவத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில்தான் நானும் என்னுடைய இல்லத்தில் 2 மருத்துவர்களை பெற்றிருப்பவன். எனது மகனும் மருமகளும் மருத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனது மகன் கூட முதலில் எம்டி பிசிஷன் மாஸ்கோவில் ரஷ்யன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் முடித்தவுடன் இங்கே எம்டி ரேடியாலஜி கோல்டு மெடலிஸ்ட் என்கின்ற வகையில் ராமச்சந்திராவில் முடித்தார். அதை தொடர்ந்து லண்டனில் எஃப்ஆர்சிஆரும் சிங்கப்பூரில் எம்எட்டும் ஸ்பெயினில் இடிஐஆரும் இந்தியாவில் டிஎன்பி என்கின்ற இன்னொரு படிப்பும் அதை தாண்டி தற்போது லண்டனில் சீசர் என்கின்ற கோர்ஸும் அங்கே வேலையும் செய்து கொண்டே அதையும் படித்து கொண்டிருக்கிறார். இதை சொல்வதற்கு காரணம், நானும் கூட அவரிடத்தில் சொன்னது இறுதி வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும், இறுதி வரை இதில் இருக்கிற இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் அது அவர் படிச்சிருக்கிறது, அதில் என்னெல்லாம் ஆராய்ச்சிகள் இருக்கோ கடைசி வரை அதை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவரை தொடர்ச்சியாக படிக்கவும் பணியாற்றவும் அனுமதித்திருக்கிறோம். அந்த வகையில் சென்று கொண்டிருக்கிறார். இதை உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், நீங்களும் கூட நிச்சயம் இதோடு முடிந்து விட்டது என்றில்லாமல் ஏராளமான முதுகலை வகுப்புகளில் சேர்ந்து படித்து இந்த சமூகத்திற்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஎம்சியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கூட நாம் வைத்த கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு 2 புதிய முதுகலை பாடப்பிரிவுகளை தந்திருக்கிறார்கள். டிஎம் நியூராலஜி ஒரு 4 இருக்கைகளும் எம்சிஹெச் நியூரோ சர்ஜரி ஒரு 4 இடங்களுக்குமாக புதிய அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் ஸ்டான்லியை பொறுத்தவரை ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு ஏராளமான புதிய பாடப்பிரிவுகள் கடந்த 2 ஆண்டில் 8க்கும் மேற்பட்ட புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கியிருக்கிறோம் கடந்த 2 ஆண்டில். அதேபோல் நம்முடைய கேஎம்சியிலும் இப்போது 2 புதிய பாடப்பிரிவுகள் வந்திருக்கிறது. இன்னமும் எந்தெந்த புதிய பாடப்பிரிவுகள் தேவையோ அவைகள் பெற்றுத்தரவும் இந்த அரசு தயாராக இருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம், இப்பொழுது நீங்கள் இளங்கலை முடித்து வெளியில் செல்கிறவர்கள் விரைவில் முதுகலை பயில்வதற்கு இந்த கல்லூரிக்கு வர வேண்டும் என்று கேட்டு சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Conducted by the Department of Pharmacology, the gold medal goes to Dr. Harihar. For the medal exam conducted by the Department of Pathology,
The gold medal goes to Dr. Roshini B. For the medal exam conducted by the Department of Biochemistry, the gold medal goes to Dr. Vidya V. For the medal exam, conducted by the Department of ENT, the gold medal goes to Dr. Jana AR. For the medal exam conducted by the Department of General Medicine, the gold medal goes to Dr. Hariharasudhan P. For the medal exam conducted by the Department of Community Medicine, the gold medal goes to Dr. Roshini B. Now we shall award the university exam toppers among the students of Government Kilpauk Medical College in various subjects. In the Department of Anatomy, the top score was backed by Dr. Vidya V. The top score in the Department of Biochemistry was obtained by two students, Dr. Mithilesh P. and Dr. Ved V. In the Department of Physiology, the top score was procured by Dr. Roshini B. The top score in the Department of Microbiology was backed by Dr. Santosh I. The top score in the Department of Pathology was obtained by Dr. Satishwar T. The top score in the Department of Community Medicine was obtained by Dr. Satishwar T. In the Department of ENT, the top score was procured by Dr. Roshini R. In the Department of Ophthalmology, the top score was backed by two students, Dr. Hariharasudhan P. Roshini B. The university topper in the Department of General Medicine is Dr. Shivani J. The top score in the Department of General Surgery was procured by Dr. Jana AR. In the
Department of Obstetrics and Gynecology, the top score was backed by Dr. Maunika Shri Ji. In the Department of Pediatrics, the top score was obtained by two students, Dr. Varshini S. and Dr. Vignesh V. Now it's time to announce two prestigious awards. First, the award for academic excellence. The winner of the award for academic excellence is Dr. Roshini B. Winner of the award for the best outgoing student, Dr. Chana A.R. Thank you, sir, for awarding the meritorious doctors. Dr. G. Archana. Dr. T. Aarti. Dr. Arushi Ramachandran. Dr. S. Abhideep. Dr. K. S. Abhiram. Kindly give a big round of applause to all our students. Dr. S. G. Abhinash. Dr. P. Adit Anthony Joseph. Dr. Aditya Narayan. Dr. Aishwarya Balaji. Yes.
Dr. Aishwarya Bhaskaran Manoj. Dr. S. Akash Kumar. Dr. Akila Murali. Dr. K. Amreen Marzuka. Dr. Amruta Murali. Dr. Anita Anna Alex. Dr. Anupama Krishnan. Dr. Anvita Tellakula. Dr. Aparajita Rajkumar. Dr. Aravind Prasad. Dr. Arish Bharati. Dr. K. Arun Dev. Thank you.
டாக்டர் கே அருண்குமார். டாக்டர் டி அரவிந்த். டாக்டர் எஸ் அஸ்வின். டாக்டர் அவினாஷ் கே. டாக்டர் பாலாஜி கே எஸ். பரத்குமார் ஆர். டாக்டர் பர்னாலி ஸ்வெயின். டாக்டர் பியாட்ரிஸ் ஜெயனா ஜே. டாக்டர் பெஞ்சமின் எட்வர்ட் எஸ். டாக்டர் புவனா எல் எஸ். டாக்டர் கிளென்ட் ஜார்ஃபின் பேட்டா. டாக்டர் தாமோஷ் எஸ். டாக்டர் தீபக் ராஜ் பி எஸ்.
Dr. Deepika P. Dr. Deepti S. Dr. Devika N. Dr. Ilangovan J. Dr. Edil Kumar U. Dr. Felicita Hanna. Dr. Gajala Namrata. Dr. Gayatri S. Giridharan GT. Dr. Giridharan GT. Dr. Jnanapriya C. Dr. Jnanapriya C. Dr. Gautam P. Dr. Guru Pratap S. Harihara Sudan P. Dr. Hariharan BP. Harini K. Dr.
ஏன் தேவி? ஹரீஷ் கே, டாக்டர் ஹரீஷ் பிரசாந்த் டி கே, ஹர்ஷிதா ஜி, டாக்டர் ஹுமேத் ஹபீப், ஜனா ஏஆர், டாக்டர் ஜாஸ்மின் டேவிட்சன், டாக்டர் ஜெமின் ஜோஸ், டாக்டர் கருண் பிரீதம் ஜேடி, காவேரி மோகன், டாக்டர் கெவின் எஸ், டாக்டர் கௌஷிகா ஏ,
Dr. Lakshmi Shri P. Dr. Lohit S. Dr. Lokeshwar S. Mansi Lungovan. Can we have a big hand? Dr. Madhumital TG. Malaika Abid Ansari. Dr. Mani Ratnam R. Dr. Mithun Sudhakar. Dr. Mithilesh Pumaran. Dr. Mithun Krishna. Dr. Mohammed Wasif A. Dr. Mohit Kumar Kaushik. Dr. R. Monisha.
Dr. G. Monica Sri. Dr. S. Mukesh Kumar. Dr. Maithili Ann J. Dr. J. Nandini. Dr. S. Naveen Amrita Ranga. Dr. E. Dr. R. Niveda. Dr. S. Vovia. Dr. Batmapriya Muthu. Dr. T. N. Parvati. Dr. P. Pramila. Dr. K. Pooja Varshini.
Dr. K. Pradeepa. Dr. Prajit Raj Ramesh. Dr. P.V. Prashantini. Dr. S. Preeti Neya. Dr. S. Priyadarshini. Dr. Radhika Vishwanath. Dr. P.G. Raghulan. Dr. M. Rajashekar. Dr. S. Rajeshree. Dr. Rajkumar R.K. Dr. Ratish C. Dr. Reshma Suresh Babu. Dr. Revati S. Dr. Ritesh Kumar.
Rohin Karthik B. Dr. Romana Mabel Sadhitya RM. Dr. Roshini B. Dr. Roshini R. Dr. Sai Abhijit Reddy N. Dr. Shakti Jnana Subramaniam P. Dr. Sana Nazar. Dr. Santosh I. Dr. Santosh I. Dr. Sateshwar T. Dr. Satyasaran S. Dr. Senadhipati R. Dr. Shakti Prasad R. Dr. Shalini Singh. Dr. Shanmugapriya M. Dr.
Dr. Shivani J. Dr. Shri S.P. Dr. Shri Lakshmi S. Shruti Karthikeyan. Dr. Shyamraj R. Dr. Shivaranjani S. Surya Prakash S. Dr. Srinivasan S. Rithvaaz M. Dr. Suhasini S. Dr. Sumi Roy S. Dr. Surya T.R. Dr. Surya Narayana Akash M. Perumal.
Dr. Swati Parvati B. Dr. Shweta G. Dr. Tamil Bharati V. Dr. Tanmay Kumar Padi. Toshali Agarwal. Dr. Tripti Sinha. Dr. Yuvanesh Selvane. Dr. Vaishnavi Ganeshan. Thank you.
Prakash K. Dr. Janita T. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் உள்ளம் வாடினேன் என்று பாடிய வள்ளலாரைப் போல இன்றைக்கு நம்மிடையே வாழும் வள்ளலாராய் திகழ்கின்ற நமது மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் முதல் இறுதி வரை மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றி காட்டிய அவருக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். அரங்கம் தந்தது முதல் அனைத்து செயல்களையை தெரிவித்துக் கொள்கிறோம். To commend the truly extraordinary doctors of Rithvaaz 2017. At this juncture, it would truly be a disservice if we did not also pay tribute to the foundations of these healers of tomorrow, the parents. It is your constant dedication, devotion, love and support that has paved the way that your children now walk on. Thus, I humbly request the entire gathering to give a huge round of applause for the parents of doctors of Rithvaaz 2017. Being a doctor does not simply entail matching symptoms to diagnosis and diagnosis to medications. Being a doctor encompasses making tough decisions, overcoming challenging trials and tribulations, persevering through sleepless nights, and being grateful for the privilege to serve the vulnerable. Your doctor's duty is to help, to educate, to change the trajectories of people's lives, and to heal. The gold standard of medical ethics, and etch their names in devotion to their responsibilities. We would like humbly to invite Dr. B. Aisha Shahin Madam, our Medical Superintendent, Government Kilpauk Medical College, to read out the Hippocratic Oath to the graduates of Rithvaaz 17. So throughout life, throughout your career, I think, I request one and all to follow whatever has been read out now. Now for the oath, please follow me. I solemnly pledge to consecrate my life to the service of humanity. I'll give to my teachers their respect and gratitude that is their due. I'll practice my profession with conscience and dignity. The health of my patient will be my first consideration. I'll respect the secrets that are confided in me even after the patient has died. I'll maintain by all means in my power the honor and the noble traditions of the medical profession. My colleagues will be my brothers and sisters. I will not permit considerations of age, disease, disability, creed, ethnic origin, gender, nationality, political affiliation, race, sexual orientation, social standing, or any other factor to intervene between my duty and my patient. I'll maintain the utmost respect for human life. I will not use my medical knowledge to violate human rights and civil liberties
even under threat. I make these promises solemnly, freely, and upon my honor. Thank you. நன்றி உரை வழங்க வருகிறார் கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்லூரி துணை முதல்வர் என்பது குரல். திணையளவு அல்ல, பனையளவு அல்ல, மலை அளவு உதவி செய்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் விழாவாக மாற்றி காட்டிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் கனிவான நன்றிகள். இடைவிடாத மக்கள் பணி ஏற்ற போதும் இவ்விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்திய உயர்ந்த சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். மாணவ செல்வங்களின் பெருமை மிகு இவ்விழாவினை பேருதவியாய் அரங்கமும் தந்து ஆலோசனையும் தந்து சிறப்புடன் நடத்திட துணையாய் நின்ற நம் துணைவேந்தர் அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வ நன்றிகள். ஆரம்பம் முதல் இறுதி வரை அழகுடனே இவ்விழா நடைபெற அன்றாடம் ஆலோசனை வழங்கி தாயுள்ளத்தோடு வழிகாட்டிய நம் மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். இந்த விழாவினை ஒருங்கிணைத்து வழிநடத்திய கீழ்ப்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் இனிய நன்றிகள். ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கேற்ப இவ்விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்கள் நன்றி. இவ்விழாவினை சிறப்புடன் நடத்திட உறுதுணையாயிருந்த அனைத்து துறை தலைவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் அலுவலக பணியாளர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் அன்புமான செல்வங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மனஹதி நாயக ஜயஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்த குஜராட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா தப சுப நாமே ஜாகே தப சுப ஆஷிஷ மாகே காயே தபஷய காதா ஜனகன மங்களதாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.